श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्पराये नमः। போன வீரணத்துல ஆதிவாகிகாள் அர்ச்சராதி கணங்கள்லாம் யாரு, அவள்லாம் ஆதிவாகிகாள், பெருமாள் பெருமாள் கிட்ட நம்மளை போய் சேர்ப்பிக்கிறவா, அவள்லாம் நித்தியசூரிகள் தான், சில பேர் சம்சாரிகள்னு சொல்றா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பத்தி ரொம்ப அழகா விசாரம் பண்ணி முடிச்சார். இது வரையந்தும் நம்மளை அழிச்சின்னு போறவாளை பத்தி தான் பேசியிருக்கோம். இப்ப என்ன விசாரம் பண்ண போறா, யாருகிட்ட நம்மள அழைச்சின்னு போறா, பெருமாள்கிட்ட பெருமாள்கிட்ட சொல்லிட்டோம், பிரம்மகமயதி அப்படின்னு இருக்கு. ஆனாலும் கூட இங்க சில சந்தேகங்கள்லாம் வந்துடுறது. அதனால ரிஷிகளுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் தகராறு இருந்துச்சு. பாதிரி மகரிஷி ஒரு விதமா திருவள்ளப்படுறார், தேவினி மகரிஷி வேற மாதிரியாக திருவள்ளப்படுறார், நம்ம வியாசர் பாதராயணர் அவருடைய திருவுள்ளம் அது ஒரு மாதிரி இருக்கு. இப்ப அது அத்தனையும் விசாரிக்க போற இந்த அதிகரணத்துல 10 சூத்திரங்கள் இருக்கு, 10 சூத்திரங்கள். அதுல 5 சூத்திரம் பாதிரி மகர்ஷியினுடைய அபிப்பிராயமே சொல்லுவார், அதுக்கப்புறம் 3 சூத்திரம் ஜெயமினி மகர்ஷியினுடைய திருவுள்ளத்தை சொல்லுவார், கடைசி 2 சூத்திரம் நம்மளுடைய சூத்திரகாரரான பாதராயணனுடைய திருவுள்ளம் என்ன அப்படின்னு சாதிப்பார். மொத்தத்துல 10 சூத்திரங்கள். சுவாமி வந்து இதை 7 ஸ்லோகங்கள் அனுகிரகிக்கிறார். இதுல ரொம்ப அபூர்வமான விஷயங்கள்லாம் சாதிக்க போறார். மொத்தத்துல இந்த அதிகரணத்துல யாருகிட்ட நம்மளை போய் சேர்த்து விடுறா, ஆதிவாகிக கணங்கள் யாருகிட்ட போய் சேர்த்து விடுறா, எப்படி அப்படின்னா, காரியம்னா சிருஷ்டிக்கப்படுகிற, சிருஷ்டிக்கிறவன் இல்லை, சிருஷ்டிக்கப்படுகிற, சிருஷ்டிக்கு விஷயமா இருக்கிறவன், படைக்கப்படுபவன், திருமாலோட படைக்கப்பட்ட சதுர்முக பிரம்மா கொண்டு போய், சதுர்முக பிரம்மா கிட்ட போய் நம்மளை சேர்த்து விடுறாளா, அல்லது பரமாத்மா கிட்டயே சேர்த்து விடுறாளா, அதனால சதுர்முக பிரம்மாவை உபாசிக்கிறவா கிட்ட கொண்டு போய் சேர்த்து விடுறாளா, அல்லது பரமாத்மாவை உபாசிக்கிறவா கிட்ட கொண்டு போய் சேர்த்து விடுறாளா, அல்லது பரமாத்மாவை உபாசிக்கிறவாளையும் நம்மெல்லாம் பிரம்மாத்மகம், பிரம்மா பிரம்மத்தை ஆத்மாவாக உடையவர்கள், அந்த மாதிரி அதை மாதிரி உபாசிக்கிறவளை அழைச்சின்னு போடுறாளா அப்படின்னு 3 விதமான சந்தேகங்கள். ஒன்னு காரிய பிரம்மம், அதாவது சதுர்முக பிரம்மா நான்முகன், அவங்கிட்ட கொண்டு போய் விடுறாளா, அல்லது பரமாத்மா கிட்டயே கொண்டு போய் விடுறாளா, அல்லது பரமாத்மா கிட்டையும் பரமாத்மாவை உபாசிக்கிறவனையும், ஜீவாத்மாவை பரமாத்மாவுக்கு சரீரமாக இருக்கிறவன், ஜீவாத்மாவுக்கு பரமாத்மா ஆத்மாவாக இருக்கிறவன் அப்படின்னு யார் உபாசிக்கிறாளோ அவ ரெண்டு பேரையும் கொண்டு போய் ரெண்டு பேர்கிட்டையும் சேர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு சித்தாந்த பட்சம். இப்படி 3 பட்சம், பாதரி சதுர்முக பிரம்மாவை உபாசிக்கிறவள தான் அழிச்சின் பேர் விடுறார் அப்படின்னுட்டு பாதிரியினுடைய திருவுள்ளம், பாதிரியின் மகரிஷி பெரிய வேதாந்தி, சில விஷயங்கள்ல அபிப்பிராய பேதங்கள் இருக்கு, அதனால அவர் வந்து சொல்றது இது. 2வது ஜெயமணி மகரிஷி சொல்றது பரமாத்மா உபாசிக்கிறவனை தான் கொண்டு போய் விடுறா அப்படின்னு 2வது பட்சம். 3வது பட்சம் இந்த பரமாத்மா உபாசிக்கிறவாளையும் பிரதீகாலம்பனம் பண்ணாதவாளையும், அதாவது ஜீவனை பரமாத்மாவுக்கு சரீரமாக, பரமாத்மாவை ஆத்மாவாக உடையவனாக யார் உபாசிக்கிறாளோ அவாகிட்ட அவளை போய் அழிச்சின் போய் விடுறாய்வா அப்படின்னு சித்தாந்த பட்சம். இந்த மாதிரி கிரமம் இருக்கு. இப்ப பாதிரி என்ன சொல்ற, பாதிரியினுடைய திருவுள்ள ஏன் அப்படி இருக்கு, சதுர்முக பிரம்மாவை உபாசிக்கிறவாளத்தான் இவரை கொண்டு போய் விடுறா அப்படின்னு சொல்லணும் முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. பாதிரி பாதிரி மகரிஷி அது மாதிரி திருவுள்ளப்படுற, ஏன் அது மாதிரி சொல்ற அப்படின்னு கேட்டு பதில் சொல்றாரு.
ஏன் அப்படின்னா சதுர்முக பிரம்மான்றவன் ஒரு சத்தியலோகம்ன்ற இடத்துல இருக்கிறவன். சத்தியலோகத்தில் அவன் இருக்கிறதுனால இங்கேருந்து அவனை போய் அடைய முடியும். ஏன் ஸ்ரீவைகுண்டத்தில் பரமாத்மா இருக்குதே, அந்த பரமாத்மா அடையக்கூடாதா அப்படின்னு கேட்டாக்க அது அடைய முடியாது. ஏன் அப்படின்னா பரமாத்மா விபு, எங்கும் புலன்கண்ணன் என்ற மகனை காய்ந்து எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கான். அந்தர்பகேஸ்வரம் வியாபி நாராயணஸ்தா, எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கிறவன் எம்பெருமான். விபு விபுவா போயிட்டதுனால அவன் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கான். எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறதுனால ஒரு இடத்துல போய் தான் அடையணும்னா, இங்கேயும் தானே இருக்கான் பெருமாள், இங்கேயே பார்த்துடலாமே, இங்கேயே பார்த்துடலாம் பெருமாளை, இங்கேயே அடைஞ்சுடலாம். அதனால இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு உபாசிக்கக்கூடிய பிரம்மத்தை இப்ப சேவை குண்டத்தில் அடைகிறது அப்படின்றதே வார்த்தை வராது, வார்த்தையே வராது. அதனால எப்படி அது சொல்ல முடியும்? பரமாத்மா விபுவா போயிட்டதுனால அவன் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கான். எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறதுனால அவனை வந்து இங்கேயே இங்கேயே அடைஞ்சுள்ளானே, இதுக்கோசரம் பரிசிரமப்பட்டு அங்க போகணுமா? அது போகவே வேண்டாமே. அதனால பரமாத்மாவை உபாசிக்கிறவனை ஆச்சின் போய் விடுறதில்லை வா. பின்ன யார் என்னாக்க சதுர்முக பிரம்மாவை யார் உபாசிக்கிறாளோ அவளை தான், அவ அவ அந்த உபாசிக்கிறவாளை தான் சதுர்முக பிரம்மாட்ட கொண்டு போய் விடுவாய் வா. காரணம் அவனும் ஜீவகோடி, சதுர்முகனும் ஜீவகோடி. ஜீவகோட்டியில ஜீவன் ஜீவன் ஒத்தந்தான் அவன், அவன் அணு, அணுசுரூபியா இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்க மாட்டான், எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்க மாட்டான். அதனால அவன் அங்க போய் தான் அவன் அடைய முடியும். அதனால அங்க போய் இவன் அடையறான் அப்படின்னு சொன்னாக்க அது பொருந்தி இருக்கும். இல்ல இல்ல பிரம்மத்தை தான் அடையணும்னு, ஏன் அது பிரம்ம இங்கேயே அடைஞ்சுள்ளாமே, பிரம்மத்தை உபாசிக்கிறான். அந்த பிரம்ம என்ன நம்ம சொல்ல போறோம், சத்தியம் ஞானம் அந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்றோம். அங்க அனந்த சுத்தத்துக்கு அர்த்தம் சொல்றோம். ஒரு தேசத்தினாலேயோ காலத்தினாலேயோ வஸ்துவினாலேயோ இவனை இவ்வளவுதான் சொல்ல முடியாது. எல்லா தேசத்திலையும் வியாபிச்சிருக்கிறவன், எல்லா காலத்திலையும் விழுந்துள்ளிருக்கிறவன், எல்லா வஸ்து சுரூபமாவும் இருக்கான். இந்த வஸ்து பிரம்ம இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த தேசத்துல பிரம்ம இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த காலத்துல பிரம்மம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி எழுந்துள்ளிருக்கிறவன் எம்பெருமான் நம்ம எத்தனையோ இடத்துல சொல்லியிருக்கோம். அப்படி சொல்றதுனால இந்த பரம பரமாத்மா போய் அடைய முடியாதுன்னு சொல்ல முடியாது. இங்கே இருக்கானே, அதனால அவன் அடைய முடியாது அப்படின்னு சொல்லவே முடியாது. ஆகவே இது ரெண்டாவது யுக்தி. முதல் யுக்தி அவன் அணு சதுர்முகன், அவன் ஒரு சத்தியலோகம்ன்ற இடத்துல இருக்கானவன், அதனால இங்கே அவனை போய் அடையிறதுன்னு சொன்னா சரியா இருக்கும். பரமாத்மாவோ விபு அனந்தன், எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறவன், எல்லையற்றவன், எல்லையற்றவனா இருக்கிறதுனால அவனை இங்கேயே கூட அடைஞ்சுடலாம். இங்கேயே அடைய வேண்டியவனை போய் ஒரு தேசத்துக்கு போய் தான் அடையணும் அப்படின்னு சொல்ல வேண்டாம். அதனால சதுர்முக பிரம்மாவை போய் அடையிறதுன்றதுலதான் நோக்கு உபநிடத்துக்கு. அதனால சதுர்முக பிரம்மாவை ஹிரண்யகர்ப்பன் பெயரவனுக்கு அவனை யார் உபாசிக்கிறாளோ அவனை தான் போய் அடைவார். அது சரி, இந்த மாதிரி நீ சொல்றத ஓரளவு ஒத்துக்கிறோம். ஆனா அதுக்கு மேல ஒரு கேள்வி வருது. அது என்ன கேள்வி அப்படின்னாக்க, சயேனான் பிரம்ம கமயத்தின் இருக்கு, சகா அந்த வித்யுத் புருஷன் அமானவன் மானசன் அப்ராகிருதன் அவன் ஏனான் இந்த முக்தால பிரம்ம சதுர்முக பிரம்ம பிரம்ம நபும்சகாந்தமா இருக்கு. நபும்சகலிங்கத்தோட இந்த பிரம்ம சப்தம் படிக்கப்பட்டிருக்கு. சதுர்முக பிரம்மான்னு எப்படி இருக்கணும், பிரம்மன் சப்தம் அது, அது புள்ளிங்க பிரம்மாணம், பிரம்மாணம் சொல்லணும் அந்த இடத்துல. பிரம்மாணம் தானே இங்க இருக்கணும், பிரம்மன் இங்க இருக்குதே, பிரம்மன் இருக்கிறதுனால
அதை எப்படி ஒத்துக்க முடியும்? சயனான் பிரம்ம அப்படின்னு நபும்சகாந்தம் தானே இருக்கு, புல்லிங்கமே இல்லையே. அப்ப பிரம்மாணம் கமயதி சயனான் பிரம்மாணம் கமயதி அப்படின்னு தானே வாக்கியம் இருக்கணும். அப்படி இங்க வாக்கியமே இல்லையே. இங்க இருக்கிற வாக்கியம் என்னன்னு இருக்கு, பிரம்ம அப்படின்னு இருக்கு. நபும்சகாந்தமா தான் இங்க படிக்கப்பட்டிருக்கு. நபும்சகாந்தமா படிக்கப்பட்டிருந்ததுனால அது எப்படி இங்க பொருந்தும்? சதுர்முக பிரம்மாவாதான் அடைய வைக்கிறார்கள் வாழலாம் அப்படின்னு எப்படி வரும் அப்படின்னு கேட்டாக்க, அதுக்கு பதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அவ சொல்ற பூர்வபக்ஷிகர் பாதிரி. அங்க வாக்கியம் என்ன இருக்கு, யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் அப்படின்னு இருக்கு. ஜீவ வர்க்கத்திலேயே முதல் ஜீவன் இவன் தான். சதுர்முக பிரம்மாதான் முதல் ஜீவன். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம், முதல் முதல்ல சதுர்முக பிரம்மாவைத்தான் முதல்ல சிருஷ்டிக்கிறான். முதல்ல சிருஷ்டிக்கிறது சதுர்முக பிரம்மாவைத்தான். அதனால இங்க சதுர்முக பிரம்மாதான் முதல்ல இருக்கான். அதனால பெருமாளுக்கு பக்கத்துல இருக்கிறவன் யார் அப்படின்னு கேட்டா, இந்த சதுர்முக பிரம்மா தான் இருக்கான். சதுர்முக பிரம்ம யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் சொன்னதுனால சதுர்முக பிரம்மாவை தான் முதல்ல சிருஷ்டிக்கிறார் பெருமாள். அவர் தான் வந்து எப்படின்னாக்கா பஞ்சபூதங்களை சிருஷ்டிச்சு, பிரகிருதி மகத் தத்துவம் மகத் அகங்காரங்களை சிருஷ்டிச்சு, அதன் பிறகு சப்ததன் மாத்திரம், அதன் பிறகு ஆகாசம் முதலான பஞ்சபூதங்கள், அவைகள்லாம் சுத்தமா இருந்ததுனால அவைகளை இது பண்ண முடியல. வேற எந்த காரியமும் அவைகளை கொண்டு பண்ண முடியல. அதனால பஞ்சீகரண பிரக்கிரியை பண்ணி அந்த பஞ்சீகரண பிரக்கிரியினால வந்த பூதங்களை கொண்டு அண்டத்தை சிருஷ்டிக்கிற பிரம்மாண்டத்தை, அதனால தஸ்மின்னே பிரம்மா சர்வலோகப் பிதாமகா அப்படின்னு சதுர்முக பிரம்மாவை தான் முதல்ல சிருஷ்டிக்கிறார். அதன் பிறகுதான் ருத்ரன். இப்படி அவனுக்கு எல்லாம் சதுர்முக பிரம்மாவுக்கு அப்புறம் தான் வர. அதனால அவர் தான் வந்து முதல்ல இருக்க. அதனால இது சதுர்முக பிரம்மா கிட்டதான் ஆக்சன் போறது. அப்படி பார்த்தோம்னாக்க மானச ஏத்திய பிரம்ம லோகான் கமயதி அப்படின்னு இருக்கே அப்படின்னு இருக்குது. அதனால அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவேன்? இவரு பிரம்ம சப்தம் நபும்சகாந்தம், பிரம்ம சப்தம் நபும்சக அதாவது பலவின்பாலா இருக்குது. அத பிரம்மம் பிரம்ம பிரம்மத்து பக்கத்துல முதல்ல சிருஷ்டிக்கப்பட்டதுனால சதுர்முக பிரம்மாவை சொல்றதுக்கு பரமாத்மாவான பிரம்ம சத்தத்தையே சொல்லிடுத்து. அதனால அது விரோதம் இல்லை. அப்படியானாக்க பிரம்ம லோகான் இருக்குது, அதுக்கு நீ என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாக்க, இங்க லோக சப்தம் இருக்கிறதுனால அங்க பிரம்மைவ லோகோ பிரம்ம லோகா அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். பிரம்மமே லோகம் பிரம்ம லோகம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அந்த மாதிரி சொன்னதுனால அது பிரம்ம லோகான்னு கிடையாது, பிரம்மைவ லோகா பிரம்ம லோகான்னு சொல்லி அந்த மாதிரி அர்த்தம் அர்த்தம் பண்ணிக்கணும். அப்படி அர்த்தம் பண்ணிட்டோம்னாக்க இதுதான் சரி. சரி, அப்படி பார்த்தோம்னாக்க இன்னும் ஒரு விரோதம் வருது. இப்ப எல்லாருமே என்ன பண்ற, உபாசிக்கிறா. உபாசிக்கிறவன் ஒரு சதுர்முக பிரம்மாவை யாராவது உபாசிப்பானா? ஏன் அப்படின்னாக்க, சதுர்முக பிரம்மான்றவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னாக்க, அவனும் ரஜோகுணத்தினால உண்டானவன் தான். ஏன்னா தமோ குணத்தினால உண்டானவன் ருத்ரன். சதுர்முக பிரம்மா வந்து ருத்ரனை பார்த்து சொல்ற வந்து, அகம் குரோதஜஸ்தாத, நானு குரோதஜ ரஜோகுணத்தினிருந்து நான் உண்டானவன் அப்படின்னு அவர் சொல்ற. அதனாலதான் அவருக்கும் அவருடைய தேவியான சரஸ்வதி தேவிக்கும் சண்டை வந்துருது எப்ப பாரு. ஏன்னா வளர பொறுத்துக்க முடியல, ஒரே தகராறு. ஏன்னா ரஜோகுணங்கள் அதிகமா இருக்கு.
அதனால ரஜோகுணத்தோட கூடின ஒருத்தனை போய் யாராவது உபாசிப்பானா? தானே கஷ்டப்பட்டு இருக்கான் மூணு குணத்தினால, அத போய் ரஜோகுணத்தோட சேர்ந்த சதுர்முக பிரம்மாவை போய் யாராவது உபாசிப்பாடா அப்படின்னு கேட்டாக்க, அது சரிதான், உபாசிக்கிறது பெருமாள் தான் உபாசிக்கிறார். ஆனா என்ன பண்றாளா, பிரம்மணா சகதே சர்வே சம்பிராப்தே பிரதிசந்தரே பரஸ்யாந்தே கிருதாத்மானஹ ப்ராப்னுவந்தி பரம் பதம் அப்படின்னு இருக்கு. இவாள்லாம் என்ன பண்ற, நீ சொன்னது சரி, ரஜோகுணத்தை சேர்ந்த பிரம்மாவை யாரும் உபாசிக்க மாட்டா, ரஜோகுணத்தை சேர்ந்த பிரம்மாவை யாரும் உபாசிக்க மாட்டான்றது உண்மை. ஆனால் இங்க விரோதம் வருது, பிரம்மான்றது வியாபிச்சு இருக்கிறது, அதனால அத சுலபமா அடையலாம். ஒரு லோகத்துல போய் அடையணுமா, அதுக்கு இந்த 12 பேர் வேணுமா அப்படின்னு கேள்வி வந்துடும். எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கிற பகவான் இங்கேயும் இருக்கான், எல்லா இடத்துலயும் இருக்கான், அப்படி இருக்கிறது தனியா ஒரு தேசத்துக்கு போகணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதனால அந்த கேள்வி வரக்கூடாது. அதுக்கோசரம் என்ன பண்ணிட்டானாக்க, சதுர்முக லோகத்துல போய் அவ சேர்ந்துடுறா சத்தியலோகம். அதன் பிறகு மகாப்பிரளயம் உண்டாகிறது. மகாப்பிரளயம் உண்டாகச்ச சதுர்முக பிரம்மாவும் நாசத்தை அடைஞ்சிருக்கார். ஆனால் அவரும் உபாசனத்தை பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அவரோட சேர்ந்து இந்த ஜீவராசிகள் எல்லாம், அதாவது முக்தர், அவன் அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து பெருமாள்கிட்ட போய் சேருவா. பிரம்மணா சகதே சர்வே சம்பிராப்தே பிரதிசந்தரே, அந்த சதுர்முக பிரம்மாவோட சேர்ந்து சர்வே எல்லாரும், எல்லா முக்தாலும் பிரதிசந்தரே சம்பிராப்தே, பிரதிசந்தரே சம்பிராப்தே, பிரதிசந்தரம்னாக்க பிரளயம்னு அர்த்தம், மகாப்பிரளயம் அது வந்துருச்சுனாக்க, அப்போ பரஸ்யாம் தேகதா ஆத்மானா, எல்லாம் முடிகிற சமயத்துல கிருதாத்மானா, உபாசனத்தெல்லாம் அனுஷ்டிச்சவார், உபாயத்தை அனுஷ்டிச்சிடுவார், அனுஷ்டிச்சிடுவார். அவன் அங்க அந்த அந்த இது பிராப்னு வந்து பரம்பதம், பரமபதத்தை அவள்லாம் அடையறா அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு, அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதனால இந்த இடத்துல எந்த சந்தேகமும் வராது. ஆக இப்ப இவ என்னன்னு எடுத்து சொன்னா பாருங்க, முதல்ல பரமாத்மான்றவன் விபு, அவன் எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கிறதுனால அவனை எங்கேயும் நெருங்க முடியும், உடனே அடைஞ்சுள்ளான். இதுக்கோசரம் ஆதிவாசிகாலும் ஒரு தேசம் சேரமும் போக வேண்டாம். அதனால பரபிரம்மத்தை உபாசிக்கிறவாளை இவன் இந்த ஆதிவாயிகாலாம் ஆக்சன் பே விடுறா பிரம்மத்துக்கிட்ட அப்படின்னு சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. அதனால என்ன சொல்லணும், காரிய பிரம்மமான கிரண்ய கர்ப்பன் சதுர்முக பிரம்மா அவனை உபாசிக்கிறவாள் தான் ஆக்சன் போறார். மூணாவது, அந்த சதுர்முக பிரம்மாவை ஏன் ஆக்சன் போனோம் அப்படின்னு சொன்னாக்க, இங்க வந்து பிரம்மசப்தம் இருக்கு, ஆனால் யோக பிரம்மாவும் விததாதி பூர்வம்னு சொன்னதுனால முதல்ல பிரம்மாவை தான் பெருமாள் சிருஷ்டிக்கிற, ஆனா அவன்தான் ரொம்ப பக்கத்துல இருக்கான், பரமாத்மாவுக்கு பக்கத்துல, பரமாத்மா தான் பக்கத்துல இருக்க, பரமாத்மா பக்கத்துல சதுர்முக பிரம்மா தான் பக்கத்துல இருக்கான். ஆதரனால அவனை ஆக்சன் பயப்படுறது, அவன்கிட்ட நம்மளை சேர்த்து விட்டுறது. அதே மாதிரி அதனாலேயே பிரம்ம அப்படின்னு நபும்சக சப்தத்தை பிரயோகம் எடுத்து, அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இவ வந்து பரமாத்மாவை இங்கேயே இருக்கிறதா அடைய முடியாதுன்றதுனால நேர நேர பெருமாள் என்ன பண்றாருனாக்க, இந்த ஆதிவாயகாலை விட்டு சதுர்முக பிரம்மாவிட்ட அடைய வச்சுடுறோம். அப்புறம் மகாபிரளயம் வர்ற சமயத்துல அப்போ சதுர்முக பிரம்மா கிட்ட அவரும் போயிடு வரலையோ, அப்போ அப்ப வந்து அந்த சதுர்முக பிரம்மாவும் உபாசனம் பண்ணியிருந்தாருனாக்க, அவரோட சேர்ந்து மோட்சத்துக்கு இவ எல்லாரும் போயிடுவா, உபாயத்தை அனுட்டிச்சு வாழலாம். இது என்னவோ நாம் என்னவோ கற்பிக்கிறதா நினைக்க வேண்டாம்,
சுவாமி வந்து பாஷ்யக்காரர் வேதாந்த சாரத்துல இதெல்லாம் சாய்ச்சிருக்கார். வேதாந்த சாரத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பிரமாணங்கள் எல்லாம் காமிச்சு சாதிச்சிருக்கார். அதுவும் உண்டு. ஏன்னாக்கா ஏற்கனவே நாம வந்து போன இந்த இது இருக்கு பாருங்கோ, முதல் அதிகரணம் அச்சிராத்தி அதிகரணம், அந்த அதிகரணத்துல ஒரு விஷயம் பார்த்திருக்கோம். அதாவது பீஷ்மர், பீஷ்மர் எப்படி போனார், அமாரி சிசுபாலன் எப்படி பெருமாள்கிட்ட போய் சேர்ந்தான், அந்த மாதிரி அயோத்தியா நகரத்துல இருந்த சேதனா சேதனங்கள்னா எப்படி, புண்டரீகம்னா எப்படி, அந்த மாதிரி சதுர்முக பிரம்மா அவர்களுடைய பிள்ளைகள் இவன்லாம் எப்படி போனா, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுண்டு அங்க பதில் சொல்றோம். அவாவ உபாசகாலா இருந்தாக்க அவளுடைய அதிகாரம் பதவி, அந்த பதவி எப்ப முடியறதோ அதான் மகாப்பிரளயம் வரணும். மகாப்பிரளயம் வர்ற சமயத்துல அவ பதவி முடிஞ்சிடும். முடிஞ்சின உடனே அவ உபாயத்தை அனுப்பிச்சிருந்தான்னாக்க அவ நேர பரமாத்மா கிட்ட போயிடுறா அப்படின்னா அங்க சொல்றக்கு. அதனால அதை கொண்டு இங்க பார்க்கணும். ஆகவே இந்த பூர்வபக்ஷ ரீத்தியாக வேதாந்தத்தை சாரத்தெல்லாம் இருக்கு, இதெல்லாம் வச்சுட்டு இங்க பூர்வபக்ஷம் பண்ற சுவாமி தேசிகன், அதாவது பாதிரியனுடைய திருவுள்ளம் என்ன அப்படின்றத இங்க பூர்வபக்ஷம் பண்ற. இத மாதிரியாக ஹிரண்ய கர்ப்பனை யாரு உபாசிக்கிறாளோ அவளை தான் ஆதிவாயுக்கு கணமானது அழிச்சின்னு போய் விடுறது அப்படின்னு இங்க பூர்வபக்ஷியனுடைய யுக்தி, பாதிரியனுடைய திருவுள்ளம். அதற்கு சமாதானம் சித்தாந்தம், அது ரொம்ப தப்பு. அது ஏன் அப்படின்னாக்க, நாம வந்து சாஸ்திரிக பிராமணியவாதிகள், சாஸ்திரத்தை தவிர்த்து வேற எதையும் நாம தூக்க மாட்டோம். இந்த உபாசகன் இருக்கானே இவன்லாம் மதுவித்யானிஷ்டன்லாம் மாதிரிலாம் இல்லை. அதாவது வசுபதத்தை அடைஞ்சி அதுக்கப்புறம் பெருமாள்கிட்ட போறது அந்த மாதிரி சிந்தனைலாம் இவனுக்கு கிடையாது. இவனுக்கு என்ன ஆசை அப்படின்னா நேர மோட்சத்துக்கு போய் சேர்ந்துடணும், பெருமாள்கிட்ட நேர போய் சேர்ந்துடணும். அதுதான் இவன் இந்த முக்தாளுகள்லாம் ஆசை, முக்தாளுகள்லாம் அதுதான் ஆசையா இருக்கு. அப்படி இருக்கச்ச அவ இதை விட்டுட்டு ஒரு சதுர்முக லோகத்துக்கு போவா அப்படின்னு சொல்றதே சரியில்லையே. சரி, பெருமாள் எல்லாருக்குமே வியாபிச்சிருக்கிறோம் இல்லையோ அப்படின்னு இங்கேயே அழிஞ்சுள்ளாமே, இதுக்கு தேச விசேஷம் எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வரும், அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுதான் அவன் வந்து பூர்வபட்சி பாதிரி வந்து சொன்னது அதுதான். இவ அதற்கு சமாதானம், இந்த இடத்துல பெருமாள் எல்லா இடத்தையும் வியாபிச்சு இருக்கா இல்லை அந்த விஷயங்கள்லாம் கிடையாது, உபாசிக்கிறவன் எப்படி பண்றான்றதுதான் முக்கியம். இவன் உபாசனம் பண்றவாள் நம்மளாம் இருக்கும் பிரபன்னாள், நம்ம எல்லாருக்கும் தெரியும், நமக்கு அந்தரியாமையாக உள்ள எம்பெருமான எழுந்துட்டு இருக்கான். நாம எதை சாப்பிட்டாலும் சரி முதல்ல பெருமாளை சாப்பிட்டு தான் நம்ம சாப்பிடணும், அந்தரியாமைக்கு அப்படி காமிச்சுட்டு தான் நம்ம சாப்பிடணும். அது கிடைச்சதுன்னு உடனே எடுத்து வாயில போட்டுற கூடாது. எதையும் நம்ம பெருமாளை சாப்பிக்கிறோம், பெருமாளை சாப்பிக்க முடியலையா அந்தரியாமி உள்ள இருக்கணும் இல்லையோ, நம்முடைய அந்தரியாமையை நாம சாப்பிச்சிடணும், அது பண்ணிட்டு தான் சாப்பிடணும். இதெல்லாம் நமக்கு தெரியறது. அதே மாதிரி ஒரு நாஸ்திகன் இருக்கான், அவனுக்கும் அந்தரியாமியா பெருமாள் இருக்கான். இப்ப அவனும் அணைஞ்சுட்டானே அந்தரியாமியா பகவான் இருக்கான், அந்த பயிற்சி புஸ்வரம் வியாபி நாராயணஸ்தான் தான் சொன்னேன், எல்லாருடையும் வியாபிச்சிருக்கான் பெருமாள், எல்லாருமே வியாபித்திருக்கிற பகவான் அந்த நாஸ்திகருடைய ஹதயத்துக்குள்ளேயும் இருக்கான் இல்லையோ, அப்படின்னா அவனும் அடைஞ்சிட்டான்னு அர்த்தமா. சரி, அவ உபாசனம் பண்ணல, அதுதான் இங்க பாயிண்ட். உபாசனம் பண்ணல, இவ உபாசனம் பண்றா, ஆனால் உபாசனம் பண்றோம், உபாசனம் பண்ணச்சே இப்ப அந்தரியாமையா பெருமாள் இருக்க, அப்ப எனக்கு எப்படி இருக்கணும், நான் உபாசனம் பண்றேன் பெருமாள் பக்கத்துல இருக்க நான் அடைஞ்சு விடணும் இல்லையோ. அப்போ அத்வைதிகள் சொல்ற மாதிரி ஜீவன் முக்தி நான் ஒத்துக்கணும். ஜீவன் முக்தி ஒத்துண்டா என்ன அர்த்தம், எனக்கு பசி தெரியக்கூடாது, தாகம் தெரியக்கூடாது, கோபம் வரக்கூடாது, தாபம் வரக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. ஆனா லோகத்துல அப்படி இருக்கே,
நாம பார்த்துட்டு தானே இருக்கோம். நிச்சயம் எப்படி ஒரு சண்டை வருது, நிச்சயம் எப்படி ஒரு சச்சரவு, கோபம் வந்தா பிரமாணாவது விளையாது நெய்யறோம். என்ன அந்த ரஜோகுணம் சில சமயத்தில் நமக்கு பிராதுபாவமாயிடுறது, சில சமயம் தமோ குணம் வரும். எதிரிகள் இப்படி படுத்துறாளே வரலாம், அங்கே போக மாட்டாளான்னு நமக்கு தோன்றது. எல்லா இடத்துலயும் வேதாந்த தத்துவன்றது நமக்கு வரலையே. அதனால உபாசகனாய் இருந்தாலும் உபாசகனாய் இல்லாட்டாலும் பெருமாள்ன்றவர் எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கேன்றது தான் உண்மை. எல்லா இடத்துலையும் அந்தரியாமியா எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கான், அதுவும் உண்மை. எழுந்துள்ளிருக்கான் வாஸ்தவம், ஆனால் அடையிறதுன்றது இது பிராகிருத லோகம், மர்த்திய லோகம். இது பிராகிருதமான மர்த்திய லோகத்துல நீங்க எதை சுகமா நினைச்சாலும் இந்த துக்கத்துல தான் பரிகரிசிக்கும். எதுவுமே சுகத்துல போய் முடியவே முடியாது, எல்லாம் ஏதோ ஒரு துக்கத்துல போய் தான் முடியுது. நாம் அதை பார்த்துருந்தா இருக்கோம், அனுபவிச்சுட்டு இருக்கோம். எவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம லோகத்துல நிச்சயப்படி போராடுறோம். எதுக்கு போராடுறோம்? சுகத்தை அனுபவிக்கணும், ஆனந்தத்தை உண்டி அனுபவிக்கணும்னு போராடுறோம். ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பலத்தை அடைஞ்சா கூட அந்த பலன்றது சாஸ்வதமா இல்லையே, எல்லாமே அசாஸ்வதமா இருக்கு, அஸ்திரமா இருக்கு. அதனால அஸ்திரமா இருக்கிற விஷயத்துல போய் நம்ம என்ன பண்ண முடியும்? எதுவும் அனித்தியம்தான் இது. அனித்தியம் சுகம் லோகம் இமம் பிராப்திய பிரமா சொல்ற, இது அனித்தியமான லோகம். இது இந்த லோகத்தை போய் நாம் அடைஞ்சு என்ன நம்ம கொண்டாட போறோம்? பெருமாள் இங்கே இருக்க, எல்லாத்துலையும் வியாபிச்சிருக்க. சுவாமி சொன்னார், வைகுண்ட வாசியமே நமே அபிலாஷா அப்படின்னு சொன்னார். முத்தானுபூதி மிக தாசியமே முகுந்தகா, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், இந்திர லோகம் ஆடும் அச்சு வைப்பெருடன் வேண்டேன் அரங்கமான குருளானே தொண்டர் அடிப்படையில் சகிச்சர். எல்லாம் இருக்கு, எல்லாம் இருந்தா கூட அது வந்து ஏன் அது சொன்னார் அப்படின்னாக்கா, இந்த லோகமே சிவைகுண்டம் இல்லை, ஆனால் சில சமயத்தில் நமக்கு சிவைகுண்டம் மாதிரி ஆனந்தத்தை கொடுக்கறது. சிவைகுண்டம் பெருமாள் வேலை பண்றோம், ஆராதனை பண்றோம், ஆராதனை பண்ற பேர் மனதுக்கும் ஆனந்தமா இருக்குது. சால கிராமமூர்த்திய நம்ம தொட்டு சிரமஞ்சனம் பண்ணி பிரம்மாத்யாஸ்தகலா தேவ என்ன ஸ்மர்த்தம் அபீஸ்வரா சையேத பகவானத்ய நம்ம பிரத்யக்ஷத அங்கதா அப்படின்லாம் பிரார்த்திக்கிறோம். பிரம்மாதி தேவதைகள்னால ஸ்மரிக்க கூட முடியாதவன் பகவான், அப்படிப்பட்ட உத்கிருஷ்டமானவன் நமக்கு சால கிராமமூர்த்தியா பிரத்யம் ஆயிட்டான் பெருமாள் அப்படின்லாம் சொல்லி நம்ம நித்தபடி ஆராதனை பண்ணிருக்கோம். சந்தோஷமா இருக்கு அந்த சமயத்துல. ஆராதனை பண்ணி முடிச்சுட்டு வந்தவொடனே திருப்பி நமக்கு ரஜோகுணம் தமோகுணம் எல்லாம் ஏறி விடுறது. அதனால பெருமாளை இங்கேயே நாம் அடையிறோம் அப்படின்றது உண்மை. நித்தியப்படி பெருமாள் அடைஞ்சிட்டு தான் நாம் இருக்கோம், அதுல சந்தேகமே இல்லை. பெருமாள் நாம் நித்தியப்படி அடைஞ்சிட்டு இருந்தா கூட நாம் அடையிற ஸ்திதி என்ன? இந்த உடம்போட கூடின ஸ்திதி. இந்த உடம்பு பிராகிருதமான உடம்பு, அழுக்குடம்பான இந்த உடம்புல போய் பெருமாள் நம்ம சேர்ந்தோம்னு நினச்சிக்கோங்க, நமக்கு எதுவுமே ஆனந்தத்தை கொடுக்காது. கோயில போனாலும் அதே சிந்தனை. ஒரு 3 மாசம் 2.5 மாசம் முன்னாடி பேத்தி பிரசவத்துக்கோசரம் பொண்ணை கொண்டு போய் விட்டுட்டேன், இன்னைக்கு ராத்திரி அட்மிட் பண்ணிட்டோம். செவ்வாய்க்கிழமை ராத்திரி புதன்கிழமை காலத்தால குழந்தை பிறந்துருக்கு 6:30 மணிக்கெல்லாம். அன்னைக்கு இந்த ராத்திரிலாம் சரியா தூக்கம் இல்லை, எனக்கோ என் மாப்பிள்ளைக்கோ என் கிரகணிக்கோ என் பொண்ணுக்கோ சரியா தூக்கம் இல்லை. ஏன்னா பயம். என்ன பிரமாணம் நான் ஸ்தோத்திரப்படணும் சொல்லி பார்த்தேன், என்ன சொன்னாலும் நிக்கல. காரணம் இந்த மனுஷ உடம்பு, இது இதுல சத்வரஜஸ்தமஸ் 3 குணமும் சேர்ந்துருக்கு. 3 குணமும் சேர்ந்து இருக்கிறதுனால நாம் துக்கத்தை தான் அனுபவிப்போம். அதனால பெருமாள் எவ்வளவுதான் இந்த லோகத்துல வியாபிச்சிருந்தாலும் சர்வ வியாபியா இருந்தாலும் பெருமாளை பெருமாளா பார்க்கிறவா எத்தனை பேர், பெருமாளை இது கல்லு இது விக்கிரகம் அப்படின்னு பார்க்கிறவா எத்தனை பேர்? பாடசாலில் வாசிக்கிற சமயத்துல எங்க வியாகரண வாத்தியார் சுவாமி கிட்ட ஒரு கேள்வி கேட்டோம் நாங்க, கண்ணாமனு விசாரிங்களேன். என்ன கேட்டோம்னாக்கா, பெருமாளுடைய வாகனம் இருக்கே
அந்த வாகனங்கள் எல்லாம் எதால ஆனது மரத்தால ஆனதா அல்லது லோகத்தால ஆனதா அப்படின்னு கேட்டுச்சோம் கோபம் வந்து பெருமாளுடைய வாகனங்கள் நித்து சூரிகள் ஆவணம் இருக்காதுல அத்த போய் மரமாகிரமன் கேட்கிற அறிவர் கணவன் கணவன் சார் ஏன்னா சின்ன பசங்க பதினேழு வயசுங்க அப்போ அப்ப கேட்டதுக்கு இந்த மாதிரி எங்க வியாகரணவாத்தியார் தன் கொடுத்த வடிதம் திருமலாச்சாரிய சுவாமி மகாவித்வான் அவர் வந்து ராஷ்டிரபதி அவார்டி அவர் சார் அதனால பெருமாள் எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்க பெருமாளை பெருமாளா எத்தனை பேர் பாக்குறா பெருமாளா பாக்குறவா எத்தனை பேர் எல்லாரும் பார்க்கலையே எல்லாருக்கும் தெரிய மாட்டேன்றது அது எல்லாருமே விபரீதமா தான் பாக்குறா அது தேசிக்கு அழகா பார்த்த ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் சுவாக்கியம் துவங்கிய தவவேதி விதர்க்கடோலாம் அப்படின்னு பகவானே உன்னுடைய திருமேனியா அல்லது நீயே வா வரதர் ஏழ்றையர் அப்படின்னு சொல்றோம் வரதர் ஏழ்றையர் சொன்னாக்க இப்ப வரதர் ஏழ்றையரா வரதருடைய திருமேனி ஏழ்றதா வரதருடைய திருமேனி தான் வீதியில் ஏழ்றது வீதியில் ஏழ பண்ணப்படுறது வரதருடைய திருமேனி உள்ளுக்குள்ள பெருமாள் ஏழ்றிருக்க பெருமாளுடைய திவ்யாத்ம சுரூபம் நமக்கு தெரியாது பெருமாளுடைய திருமையின் வழிதான் தேவைச்சுட்டு இருக்கோம் பெருமாளுடைய காம்பீரியம் என்னமா இருக்கு திருமுகத்துல எவ்வளவோ புள்ளின்னா இருக்கு ஆனா அதுவே பெருமாளுக்கு காம்பீரியத்தை கொடுக்கறது எத்தனையோ பெருமாளை சேவிச்சாச்சு ஆனா தேவ பெருமாள் கம்பீரமா நிக்கிற மாதிரி எங்கேயும் சேவிக்கிறது இல்லை அமுதன் மாதிரி குழந்தையா இருக்கிறது எங்கேயும் சேவிச்சது இல்லை ரங்கநாதன் மாதிரி ஒரு ராஜாவா இருக்கிறது எங்கேயும் சேவிச்சது இல்லை இது ஒவ்வொரு பெருமாளுடைய ஒவ்வொரு வைசிஷ்டியம் இருக்கு அதனால சுவாமி வந்து இப்படி பார்த்த உன் திருமேனியோ அல்லது நீயோ அப்படின்னு கேட்டார் ஆனால் லோகத்தில் இருக்கிறவன் எப்படி பார்க்கிறா ஒரு கல்லு அந்த பொம்மை அதை போய் பெருமாள் நீ பார்க்கறியே அப்படின்னு தான் நினைக்கிறான் ஒரு நாஸ்திகன் அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அதனால பெருமாள் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்க அப்படின்னு சொன்னாலும் அந்த வியாபிச்சு இருக்கிற பெருமாள்கிட்ட போய் நாம் அடையிறதுன்றது முடியாது அடையவே முடியாது அகலில் அகலும் அணுகில் அணுகும் அப்படிங்கிற நம்ம ஆழ்வார் நாம கிட்ட போனோம்னா அது கிட்ட வந்துருமோ நாம தூரம் போனா அது தூரம் போயிடும் சேவைகண்டும் கூப்பிடு தூரத்தில் இருக்கு எப்படி அந்த பக்தனை ஆக்கணும் பக்தி யோகத்தை பண்ணணும் உபாயத்தை நொட்டிக்கணும் எம்பெருமான தூரத்து வேற எதுவும் வேண்டியதில்லை எனக்குன்னு இருக்கணும் இந்த மாதிரி சிந்தனை யாருக்கு இருக்கோ அவங்கிட்ட ஓடி வரான் பகவான் அதிதூரம் அபக்தானாம் பக்தானாம் புரதஸ்தன் இருக்கான் அதனால பெருமாள் வியாபிச்சிருக்கிறதுனாலேயே பெருமாள் அடைஞ்சிட முடியாது அதே மாதிரி உபாசனம் பண்ணினா கூட இங்கேயே பெருமாள் அடைஞ்சிட முடியாது இந்த உடம்போடு அடைய முடியாது இந்த உடம்போடு அடைய முடியாது இந்த உடம்போடு அடைந்தா இது பராகரத்தம் தான் இது அது நித்தபடி கோயிலில் நாம சேவிக்கிற மாதிரி தான் அந்த மாதிரி அடைஞ்சவா யாருமே இல்லை பக்தியோக நிஷ்டா எல்லாம் இதுவரையும் நம்ம பார்த்தது அப்படிதான் ஸ்தூல தேகத்தை விட்டுட்டு சூக்ம தேகத்தை எடுத்துட்டு பிரஜாநதிக்கு அப்புறம்தான் பரியங்கத்துல போய் அடையிறோம் இதை பின்னாடி சொல்ல போறேன் இதே அதிகம் சாக்கி போறேன் அதனால அந்த சிந்தனையில பாருங்கோ அங்க பெருமாள் வந்து இங்கே இருக்க அவர் அடைஞ்சிடலாம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது அதே மாதிரி இது நீ கேட்ட யுக்திவாதத்துக்கு யுக்தி பதில் ஆனால் ஒண்ணு தெரிஞ்சுக்கோ பிராமணிகமான வேதத்தை வந்து ஒத்துன்னு போறோம் அந்த வேதம் என்ன சொல்றதோ அதுதான் நாம சேர்த்துக்கணும் சத்யஷ்டோ பரமம் பதகம் சதா பஷ்யந்தி சூரையா அப்படின்னு இருக்கு அப்ப பரமம் பதம் அப்படின்னு எங்க பதம் இருக்கு அந்த பரமம் பதம்னா என்ன அர்த்தம் வேதார்த்த சங்கிரகத்துல சுவாமி இம்பிரமானால் மூணு அர்த்தம் சாதிக்கிறார் பரமம் பதம்னாக்க பெருமாளுடைய சிவி லோகமான சிவி குணம்னு அர்த்தம் இன்னும் பதம்னா ஸ்தானம் பரமம் ஸ்தானம் வசந்த ஸ்தானம் அது சிவி குண்டம் அப்ராகிருதமான சிவி குண்டம் அல்லது பரமம் பதம்னா பத்யதை இது பதம் அடையப்படுவதால் அதுக்கு பதம்னு பேர் எது பெருமாளுடைய திவ்யாத்ம சுரூபத்துக்கே நம்ம திவ்யாத்ம சுரூபத்தை தான் போய் அனுபவிக்க போறாங்க திவ்யாத்ம சுரூபத்தையும்
திவ்ய கல்யாண குணங்களையும் நாம் அனுபவிக்க போறோம். அதனால திவ்யாத்ம சுரூபம்னு ஒரு அர்த்தம் உண்டு பரமபதம்ன்றதுக்கு. இன்னொன்று பரமபதம்னாக்க நம்முடைய சுத்தாத்ம சுரூபம், ஜீவனுடைய சுத்தாத்ம சுரூபம். இந்த மூணுமே சொல்றதுக்கு அர்த்தம். அதுல பிரதானமாக பரமபதம்னாக்க பெருமாளுடைய சிவையுண்ட லோகம் தான் ஒத்துக்கணும். முதல்ந்து சிவன் லோகத்துக்கு போயிட்டோம்னாக்க அங்கேயே பெருமாளுடைய திவ்யாத்ம சுரூபம், நம்முடைய சுத்தாத்ம சுரூபம் ரெண்டுத்தையும் அடைஞ்சுள்ளான். அதனால இந்த இடத்துல இந்த திவ்யாத்ம சுரூபம், திவ்ய சுத்தாத்ம சுரூபத்தை விட்டுட்டு பரமபதம்னாக்க இதுதான் ஒரு சிவை குண்டம்தான் அர்த்தம். அதனால நித்தியசூரியெல்லாம் என்ன பண்றாங்களா, தத் விஷ்ணோ பரமம் பதகம் சதா பசியந்தி, எப்பொழுதும் சேவிச்சுட்டே இருக்காளாம் அந்த சிவை குண்டத்தவா. நம இத்தியேவ வாதினஹா, நம்மளாம் அங்க போய் அதை சேவிக்கச்சு அதை நினைச்சு பார்த்தாலே ஒரு நிஜமா ஒரு ஆனந்த பரிவாகம் உண்டாருது. அதெல்லாம் எப்ப கிடைக்கும், சேஷாயுஷ்யப்பு சேதி தம்பதியா தீக்ஷாம் உதீக்ஷாமகே, இதையும் சாய்க்கிறது ஆசை வளர்றது. இதெல்லாம் பார்க்கச்சே குழந்தைகள பொண்டாட்டியை வரலாம் பார்க்குற சமயத்தில் ஆசை வளர்றது இங்கேயே நன்னா இருக்கணும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஸ்ரீசக்திகள்லாம் சேவிக்கச்சு எப்போ அங்கே போய் சேருவோம், எப்போ ஆனந்தமாக அனுபவிப்போம் அப்படின்ட்டு ஒரு உற்சாகம் வருது எல்லாருக்கும் வரும். அது சேவிக்க சேவிக்க நல்ல ஆஸ்திகாலம் இருக்கிற வாழ்க்கை இந்த எண்ணம் வந்துடும். அதனால பரமபதம்ன்றது அப்படிப்பட்ட வசந்தது. கடவுள் சொல்றது சோத்மன பாரமாப்னோதி தத்யஷ்ணா பரமம் பதம் அப்படின்ட்டு சக அத்வனப்பாரம் வழி, இவன் போயிட்டு இருக்கான் வழி, அந்த வழியினுடைய பாரம் எல்லை. எது எல்லை? சிவி குண்டம் தான். அதுதான் தத்விஷ்ணோ பரமம் பதம், அதை அடைகிறான். பாரம் ஆப்னோதி தத்விஷ்ணோ பரமம் பதம் அங்க இருக்கு. கடவுள் நடத்துல நச்சிகேதத்துக்கு யமன் உபதேசம் பண்ற வாக்கியம் இது. அதனால இந்த இடத்துல வந்து ஸ்ருதி அந்த வார்த்தையை சொல்லிட்டு போறது, உபகரண வாக்கியங்களே சொல்லிட்டு போறது இந்த மாதிரி அப்படின்னு. இந்த மாதிரி பெருமானுடைய திவ்யமான சிவை குண்டம் அதை நாம அடையிறோம். அங்கதான் போய் அங்க ரம்யா நிகாமச்சாராணி நிறைய சொல்றாரு. தேசியன் வந்து பரிபூர்ண பிரம்மானுபவாதிகாரத்துல இதெல்லாம் சொல்லிட்டு போறாரு. நிறைய சாய்க்கிறார் சிவதிரகசாரத்துல. சிவதிரகசாரத்துல இல்லாத வேதாந்த விஷயங்கள் வேற எதுலையும் கிடையாது. இது அடையன்னு சொன்னா சின்ன பையன் என் சார் சுவாமி காலக்ஷேபம் சாய்த்து சாய்ச்சார் தமிழ் நினைச்சுன்றாதீங்கோ, பெரிய சாஸ்திர கிரந்தம் இது அப்படின்ட்டு சாதிக்கிறார். அதனால அவ்வளோ உகந்த ஸ்ரீசக்தி இந்த சேமத்தில் இருந்து தெரியுதாரோன்றது அதில் சாதிக்கிறேன். எவ்வளோ அபூர்வ விஷயங்கள்லாம் அங்கே இருக்கு சேவை குண்டத்தில், அதெல்லாம் இங்கே இல்லையே, இங்கே எதுவுமே கிடையாதே, அவ்வளவு உகந்த இது இது. இதெல்லாம் சொல்றது எதுனாக்கா உபனிஷத் வாக்கியங்களே அப்படி சொல்லிட்டு போயிருக்கு. அப்படி சொல்லிட்டு போனதுனால அந்த நானா ஸ்ருதிகள், நான் பலவிதமான ஸ்ருதிகள், அதுல வந்து எம்பெருமானுடைய ஸ்தானம் என்ன, அந்த ஸ்தானத்தை அடையிறது என்ன, அதுக்கு போற வழி என்ன, இதெல்லாம் இது இவ்வளோ கஷ்டப்பட்ட அர்ச்சிராதி மார்க்கத்தெல்லாம் உபதேசிக்கிறதே. உபதேசிச்சுட்டு கடைசியில சதுரூக பிரம்மாவை போய் அடைவான். இவ்வளோ கஷ்டப்பட்டு உபாசனம் பண்ணி மனசு அடக்கி அத்தை அடக்கி எல்லாத்தையும் பண்ணி பெருமாளையே நினைச்சுன்னு பண்ணினவன் கட்சியில் சதுர்முக பிரம்மா அடைவான், அவனோட சேர்ந்தான் அங்க போவான்னு சொல்றது என்ன நியாயம்? அது தவறில்லவா, அது சரியில்லை அப்படிங்கிறத சொல்லி பாதிரி பட்சத்தை இங்க கண்டனம் பண்ற. இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். வைதாத்திரஸ்தான நேத்ரோன் சமகதயதிமான பாதரிஸ்தாதிஷானாம் கத்யௌசித்யம் ததா ஸ்யாத் நகலு விபுஜுஷாம் அத்ர வேத்யம் நலப்யம் சாமீப்யா ப்ரஹ்மசோக்தஹ சரசிஜ வசதிஹ தேன சாத்தம் ச முக்திஹ யுக்தேத்யேதன்னநானா ஸ்ருதி படித பரஸ்தான கத்யாத்யபாதாத். பாதரிகி, பாதரிங்கிற ஒரு பிரம்மவித்து மகரிஷி,
அவரும் ஒரு வேதாந்த பிரவர்த்தகர். அந்த மகான் ஆச்சாரியர்னு போடுவார். எம்பெருமானார் பாஷ்யத்துல பண்ணச்ச பாதிரி ஆச்சாரியோ மன்யதே அப்படின்னு அந்த பாதிரி சொல்றான்னு சொல்ல மாட்டார். பாதிரியா பாதிரிங்கிற ஆச்சாரியர் சாதிக்கிறார், அவர் திருவள்ளப்படுறார் அப்படின்னு அர்த்தம். அந்த ரிஷி என்ன பண்ற, இமானு இந்த அர்ச்சிராதிகள் எல்லாம் இருக்காளே ஆதிவாயுகாள், அர்ச்சிராதிகள் அர்ச்சிராதிகளான ஆதிவாயுகால வைதாத்திரஸ்தானேத்ருன்னு சமகதியது. வைதாத்திரஸ்தானம் விதாத்தா அப்படின்னு சதுர்முக பிரம்மாவுக்கு பேரு. அவனுடைய ஸ்தானம் அது சத்தியலோகம். அந்த சத்தியலோகத்தை தான் இவன் நம்மளை ஆக்ஷன் பே விடுறா, சத்தியலோகத்துக்கிட்ட நம்மளை ஆக்ஷன் பே விடுறா அப்படின்னுட்டு சமகதையது. இந்த மாதிரியாக அவர் திருவள்ளப்பட்டு சொன்னார். ஏன்னாக்க அவனுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னா, தாதிருஷானாம் உபாசகர்னா வைதாத்திரஸ்தானம். வைதாத்திரஸ்தானம்னாக்க விதாத்தா சதுர்முக பிரம்மா அவனுடைய ஸ்தானத்தை அடைவதற்கு தகுந்தவாள் இவா அப்படின்னு பாதரி சொல்ற பட்சத்துல, ததா பாதரி ஒத்துக்கிற பட்சத்துல கதி ஔச்சித்யம் சார், கதி இங்கேயிருந்து அவ்வளவு தூரம் போறது அப்படிங்கிறது பொருந்தி இருக்கும், ஔச்சித்யம் உச்சிதமா இருக்கும், பொருந்தி இருக்கும், ஔச்சித்யம் சார். ஏன் அப்படின்னாக்க சதுர்முக பிரம்மா பிரம்மாவே அணு, அவனுடைய லோகம்ன்றது சின்ன லோகம்தான், ஸ்ரேவகண்டத்தை பார்க்கச்ச அதுவும் ஒரு தேச விசேஷத்துல இருக்காது. அதனால உபாசகால் இங்கே நாங்க போறா அப்படின்னு சொன்னா சரியா இருக்கும். ஏன் சதுர்முக பிரம்மாவை காட்டிலும் சாட்சாத் பிரம்மத்தையே அடையட்டமே அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு பதில் விபு ஜுஷாம். விபு விபுனாக்க சதுர்முக பிரம்மா, அது பரமாத்மா ஷிவி வைகுண்டன் ஷிவன் இருக்கக்கூடிய எம்பெருமான். அந்த விபுவை ஜுஷாம் சந்தோஷப்படுற படுத்துறவா படுறவா, பரமாத்மாவை நினைச்சுட்டே இருக்கக்கூடிய பிரம்மவித்துன்னு அர்த்தம். விபுஜுஷாம் பிரம்மவித்துக்கள் சர்வவியாபியான அந்த பிரம்மத்தையே உபாசிக்கிறவர்களே அவளுக்கு வேத்தியம் தெரிந்து கொள்ளப்படுவது. உபாசிக்கப்பட பிரம்மமானது அத்திரண லப்பியம் நகலு, இங்க அடைய முடியாது அப்படின்றது இல்லையே. ஏன்னா அவன் சர்வவியாபி, இந்த லோகத்தில் அடைய முடியாதுன்றது கிடையாது, இவன் அடைய முடியும் தான். ஏன் அவன் சர்வவியாபி, சர்வவியாபகனா இருக்கிறதுனால ஒரு இடத்துக்கு போக வேண்டாம், இங்கே பெருமாள் இருக்காரு பக்கத்துல, நம்ம எந்த எங்கிட்டே இருக்க எல்லா வசூலையும் இருக்க எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்க, அதனால அவர் ஒரு இடத்துக்கு போய் தான் பார்க்கணுமா அடையணுமா வேண்டாமே, எல்லா இடத்துக்கும் இருக்கிறதுனால பெருமாளை இங்கேயே நாம அடைஞ்சுள்ளோம். அப்படியானாக்க பிரம்மாணம் கமயதின்னு தானே இருக்கணும். பிரம்ம கமயதி நபும்சகாந்தமா எப்படி இருக்கு, நபும்சங்கள் இங்க இங்க சொல்லக்கூடாது. ஏன்னா சதுர்முக பிரம்மா வந்து பிரம்மா பிரம்மாணோ பிரம்மாண பிரம்மாணோ பிரம்மாணம் பிரம்மாணோ பிரம்மணா அப்படிதான் சொல்லணும். அப்போ பிரம்மாணம் தானே திதியா விபக்தி இரண்டாம் வேற்றுமை ஏகவச்சனம். ஆனா இங்க பிரம்மன் தானே இருக்குது நபும்சகாந்தம், அது எப்படி அப்படின்னாக்க சரசிஜ வசதி, சரசி சரசுனாக புஷ்கரணி, அதுல சரசிஜம் உண்டானது தாமர புஷ்பம், அந்த தாமர புஷ்பத்துல தான் அவன் இருப்பிடம் அவன் உட்கார்ந்துட்டு இருக்கான் சதுர்முக பிரம்மா. அந்த சதுர்முகனானவன் சாமிப்பியார் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம், எந்த பரமாத்மா சதுர்முக பிரம்மாவை முதல் முதல்ல சிருஷ்டித்தானோ அப்படின்னு இருக்கிறதுனால பரபிரம்மத்துக்கிட்டே நீ உற்பத்தி ஆனும், இவன் தான் முதல்ல உற்பன்னன். ஆகவே அவனுடைய சாமித்யம் பரமாத்மாவுடைய சாமித்யமானது இவனுக்கு இருக்கு. அதனால பிரம்ம சோக்த பிரம்ம ஏதான் பிரம்ம கமயதி அப்படின்னு இசையினான் பிரம்ம கமயதி, அந்த பிரம்ம அப்படின்னு நபும்சகாந்தமா இருந்தா கூட பெருமாளுக்கு பக்கத்துல இவன் இருக்கிறதுனால நபும்சகாந்த சப்தத்துல சதுர்முக பிரம்மாவதான் சொல்றது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவன் சொன்னான்.
அது மட்டும் இல்ல, சேன சார்த்தம் முக்திஷ்ட யுக்தா, அவனோட சேர்ந்தே இவன் மோட்சத்துக்கு போறான். அது எப்படி இவன் அடைய முடியும் அடைய முடியும்னு கேள்வி கேட்டா வாஸ்தவம் தான். அவன் அடையிறது கூட எப்படி தெரியுமோ, அவனோட சேர்ந்து போகணும். அதுதான் இப்ப சொன்ன ஸ்லோகம் வந்து பிரம்மணா சகதே சர்வே சம்பிராப்தே பிரதி சஞ்சரே பரஸ்யாந்தே கிருதாத்மான பிராப்னவந்தி பரம்பதம் அப்படின்னு இருக்கு. அவனோட சேர்ந்து மகா பிரளயம் வரச்சே சத்தியலோகமும் அழிஞ்சிடும். அந்த சமயத்தில் சதுர்முகனுடைய பதவியும் முடிஞ்சிடும். அவன் கணக்க உபாசனத்தை அனுப்பிச்சிருந்தான்னாக்க உபாசகால் யாரா இருக்காளோ அவன் அத்தனை பேரோட சேர்ந்து சதுர்முக பிரம்மாவோட சேர்ந்து இவன் அத்தனை பேரும் பெருமாள்கிட்ட போறா அப்படின்னு பிரமாணம் இருக்கு. அதனால சதுர்முக பிரம்மாவோட சேர்ந்து இவா போறா, அதனால மோட்சம்ன்றது சரியா போயிடும் அப்படின்றது முக்தி யுக்தா. முக்தி இது இப்படின்னு பாதிரி சொன்னேர்னாக்க பட்சமானது என்ன, அது சரியில்லை, இந்த மாதிரி ஆக்ஷேபம் பண்றது சரியன்னு ஸ்ருதி படித்தேன். பரஸ்தான கத்தியாதி அபவாத ஸ்ருதி பிரமாணம், வேதம் சொல்றத போய் அப்பிரமாணம் சொல்றதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அந்த ஸ்ருதி என்ன சொல்லித்து, சோர்தன பரமாப்னோதி தத்விஷ்ணோ பரமம் பதம் வாக்கியம் சொல்றது, தத்விஷ்ணோ பரமம் பதகம் தான் பசிதி சூரையா சொல்றது, எத்தத் கவையோ வேதயந்தே அப்படின்னு தான் சொல்றது அது. இந்த மாதிரி எத்தனையோ நானாவிதமான ஸ்ருதி வாக்கியங்கள் நிறைய சொல்றது. என்னென்ன சொல்ற அதுல படிக்கப்பட்டது என்னது, பெருமாளுடைய ஸ்தானம் படிக்கப்பட்டிருக்கு. அந்த பெருமாள் ஸ்தானத்தை அடையிறதுக்கு ஒரு கதி சொல்லப்பட்டிருக்கு. அந்த கதி அது என்ன, அவனை அடையிறது என்ன, அந்த ஸ்தானம் என்ன, இவைகள்லாம் இருக்குதே, அதுல இருக்கிற போகம் என்ன. இங்க இருக்கிற போகத்தை காட்டிலும் அங்க விலட்சணமான போகம், இங்க இருக்கிற போகம் நாம லோகத்துல அனுபவிச்சுட்டு இருக்கோம் சில சுகத்தை, ஆத்துல சில சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம், அனுபவிச்சுட்டே இருக்கிறது. ஒரு பெரிய பெரியாராதனைக்கு போறோம், பெரிய இதுக்கோ வேற இடத்துக்கு போறோம், ஆத்திர சாப்பிட்டதை காட்ட அங்க அற்புதமா இருக்கு, ஆத்திர சாப்பிட்டது ஒண்ணுமே இல்லையே, இங்க ரொம்ப நன்னா இருக்கே அப்படின்னு நினைக்கிறோம். நிறைய இது அகோரமணத்துக்கு போனா ரசங்களுடைய பிரசாதம் வாங்கி சாப்பிடுறதுன்றது எப்பொழுதும் எனக்கு பிடிக்கும். அழகிங்கே கேட்பேன், எப்ப போனாலும் உனக்கு பிடிக்குமே பிரசாதம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லு. ஏன்னா அவ்வளவு அற்புதமா இருக்கும் ரசங்கள் பிரசாதம், இது பிரமாண பிரசாதம், எல்லாருமே பிரமாண பிரசாதமா இருந்தா கூட மடத்துல கோயில்ல இங்கெல்லாம் பண்றதெல்லாம் ஆசிரமத்துல எங்க பண்றதும் சரி, பெருமாள் உத்தேசத்திலும் பண்றது அங்க, அதன் பிறகுதான் சிவகிருஷ்ணம் வழக்கு. நம்ம ஆத்திரியோ எங்காதுக்காரு பிடிக்கும், என் பண்டாடிக்கு பிடிக்கும், என் பிள்ளைக்கு பிடிக்கும், என் பேரனுக்கு பிடிக்கும் நினைச்சிட்டு அதை பண்ணி பெருமாளை சாப்பிட்டு, அதனால இது ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்கு. ஆகவே அதெல்லாம் அற்புதமான போகங்கள், அந்த போகங்கள் இருக்கிறதெல்லாம் கூட பிரமாண சித்தம். பிரமாண சித்தமான விஷயத்தை போய் இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதனால நானா ஸ்ருதி படித்த பரஸ்தான கத்தியாதி அபாதார், அது நீ பாதிரி சொல்றத ஒத்துண்டாக்கா அது பாதிச்சு போயிடும், பாதிச்சு போயிடும், அந்த பாதம் வரக்கூடாது. உபனிஷத் வாக்கியங்களுக்கு என்னைக்குமே பாதம்ன்றது வரவே கூடாது. பாதிக்கப்பட்டதுனாக்க ஒரு வாக்கியம் பாதிச்சது என்ன, பொறுப்பட்சி கேட்டுவான். அப்போ ஒரு வாக்கியமே போச்சுன்னா எல்லா வாக்கியமும் போட்டுமே, ஒன்னு என்ன நூறு என்ன. தேசியம் சாகிரியா இருப்பாங்க அர்த்தமஞ்சாதிகாரத்துல, ஓராம் வடியிலே விழுந்ததோடு முப்பத்தோராம் வடியிலே விழுந்ததோடு வாசி இல்லையரே அப்படிங்கிறார். மொத்த முதலடியில விழுந்தா 32 அடி துறவு தப்புவார், கணர் ஒண்ணு 32 அடி இருக்குதான், முதலடியிலேயே ஒருத்த முழுகிட்டான், 31 அடியில ஒருத்த முழுகினான், ரெண்டுத்துக்கும் என்ன பேதம், முழுகிறது முழுகிறது தானே, 32 பூர்ணமா இதுவானாதானே சரி. அதான் நீ ஒரு வாக்கியத்தை அப்பிரமாணமா ஒத்துண்டாலும் முழுக்கவே அப்பிரமாணமா ஒத்துனால ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு கேட்டுவான். அதனால வேத வாக்கியங்களுக்கு எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அப்பிராமணியம் சொல்லக்கூடாது, என்னைக்கும் அது பிராமணிக்கமாவே இருக்கும். அதனால இந்த உபநிடத் வாக்கியங்கள்லாம் விஷ்ணு ஸ்தானத்தை ஸ்பஷ்டமா சொல்றது, விஷ்ணுவனுடைய ஸ்தானத்தை அடையறதுக்கு வழிய ஸ்பஷ்டமா சொல்றது, அந்த மாதிரி விஷ்ணு ஸ்தானத்துல என்னென்ன போகங்கள்லாம் இருக்குன்னு சொல்றது, அங்க இருக்கக்கூடிய நித்தசூரிகள் எப்படி எல்லாம் அனுபவிக்கிறான்னு சொல்றது,
முக்தால் எப்படி அனுபவிப்பான்னு சொல்லியிருக்குது. அந்த அனுபவங்களோ அந்த போகங்களோ அந்த ஸ்தானமோ அதெல்லாம் இந்த லோகத்துல இல்லை. அதனால ஒரு தேச தேடத்தை அடைந்து அங்க இருக்கக்கூடிய பரமாத்மாவுடைய பரியங்கத்துல ஏறி பகவானோடு சேர்ந்து சம்வாதம் பண்றதுன்றது பாருங்கோ, அதுக்கு சமம் உலகத்துல எதுவுமே கிடையாது. அதுதான் முக்ஷ மோக்ஷன்றது. மீதி எல்லாம் ஔபச்சாரிகம்தான். அதனால இந்த ஸ்லோகத்தினால பாதிரி பட்சத்தை கண்டனம் பண்ணி முடிச்சுட்டேன். ஆக பிரம்மா சதுர்முக பிரம்மாவுடைய இருப்பிடத்தை அடையிறதுதான்றது அவர் சொன்ன, அது கிடையாது. சாட்சா திருமாவுடைய லோகமான ஸ்ரீவைகுண்டத்தை அடையிறது தான். அதுல உங்க பட்சத்துல யுக்தி பாதம், யுக்தி விரோதம் இருக்கு, தர்க்க விரோதம் இருக்கு, சாஸ்திர விரோதம் இருக்கு, ஸ்மிருதி விரோதம் இருக்கு. அத்தனை விரோதத்தையும் தாண்டி நீ சாதிச்சா அது நிக்காது அப்படின்றத இங்க சாதிக்கிற. இப்போ ஸ்லோகம் சேவிக்கிறோம். வைதாத்திரஸ்தான நேத்ரூன் சம கதயதிமான பாதரிஸ்தாதிருஷானாம் கத்யோசித்யம் ததாஸ்யாத் நகல விபுஜுஷாம் அத்ர வேத்யம் நலப்யம் சாமீப்யாத் பிரம்மசோக்தஹ சரசிஜ வசதிஹி தேன சாத்தஞ்ச முக்திஹி யுக்தேத்யேதன்ன நானா ஸ்ருதி படித பர ஸ்தானகத்யாத்யபாதாத் கவிதாக்கியகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அசத்குரு பரம்பராயை நமஹ.